ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்க எங்கள் கன்னிமார் கோயிலுக்கு தான் நாங்கள் பொங்கல் வைக்க வந்திருக்கோம். வாங்க, இன்றைக்கி வந்து அந்த பொங்கல் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சரிசி, சக்கரை பொங்கல் தான் வைக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், பச்சரிசி, வெல்லம், பாசிப்பருப்பு, நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், இதுதான் இந்த சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு போகலாம். இந்த மாதிரி மூணு கல் கூட்டி அடுப்பு வச்சுட்டு பொங்கல் பானையில் இந்த மாதிரி வெறும் பச்சரிசி கழுவுன தண்ணியை மட்டும்தான் இந்த பொங்கல் பானையில் ஊற்றுறாங்க. இப்போ கற்பூரத்தை வச்சு அந்த அடுப்பு எரியிற இடத்துல வச்சு ஏற்றணும். இங்கே இருக்கிற குச்சிகள் எல்லாம் காஞ்சி போனதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா அடுப்பு எரியுது. பாருங்கள், இப்போ பொங்கல் பொங்குது. நம்ம பானையில் பொங்கல் பானையில் அரிசி போட்டுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பும் போட்டாச்சு இதில். இப்போ பொங்கல் நல்லா வேகுது பாருங்கள். அரிசியும் பருப்பும் இன்னும் நல்லா வேகுது. இப்போ வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணியாச்சு. ஏலக்காயும் சேர்த்து இப்போ முந்திரி திராட்சையெல்லாம் இதிலே நம்ம போட்டுடலாம். இப்போ வெள்ளமும் ஏலக்காய் பவுடரும் இதில் போட்டுடலாம். வெள்ளத்தை போட்ட பிறகு இது நல்லா கிளறி விடணும். இப்போ இந்த பொங்கலில் வந்து நெய் பாக்கெட்டை கட் பண்ணி நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் போய் கன்னிமார் கோயிலில் சாமி கும்பிட போகிறோம். இப்போ இந்த கோயிலை சுற்றி இருக்கிற கிராமத்தை பாருங்கள், அங்கே தோட்டம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.